அஸ்லாம் அலைக்கா, வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஈத் ஸ்பெஷலாக ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப கஷ்டம்னா நினைக்காதீங்க, செம்ம ஈஸி. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட சூப்பராக வருங்க, தப்பே வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி தான் அது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அல்வா அப்படின்னா, கடலைப்பருப்பு அல்வா தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேங்க. சீக்கிரம் வேகும் அதனால தான். நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது தண்ணியெலாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அது நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அடுப்பில் வச்சிடலாம் மூடி போட்டு. 3 விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இது 2வது விசில், இது 3வது விசில். ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. நமக்கு தண்ணி இல்லாமல் தான் நமக்கு பருப்பு தேவை. அதனால் கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வத்தட்டும், சீக்கிரமாகவே வத்திரும் இல்லையா. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு, பருப்பு சூடாக இருக்குது. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும் மிக்சி ஜாரில். இது ஆறட்டும், ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன், நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 2-3 தான் விப் பண்ணாலே போதுங்க. இப்போது அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் முத. இதுக்கு நெய்யும் அவ்வளோவா ஜாஸ்தி கிடையாது தான். அல்வாவுக்கு எப்பவுமே நிறைய நெய் சேர்ப்போம், அந்த அளவுக்குனா இந்த அல்வாவுக்கு நமக்கு நெய் சேர்க்க போகிறது கிடையாது. நெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை இதை சேர்த்துடலாம். உருகிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் தண்ணியோடு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி வேலை இருக்கும், அடுப்பில் வச்சு கலந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நெய்யில் நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு கலந்து விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்து விட கலந்து விட அதுவாகவே கொஞ்சம் இலகி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா நெய்யுமே இந்த கடலைப்பருப்பு வந்து இழுத்துக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலந்து விட்டே இருங்க. சிம்மில் வச்சாலுமே நல்லா கலந்து விட்டே இருங்க ஃபஸ்ட்டு மட்டும். அதுக்கப்புறம் கூட அப்பப்போ கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து விடணும். இங்கே பாருங்கள், எல்லா நெய்யுமே கடலைப்பருப்பு இழுத்துருச்சு. இன்னும் கலந்து விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கலந்து விட்டுட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டேஜு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கு கலந்து விடுறது. இது அடுத்த ஸ்டேஜுங்க. கலந்து விடுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். எல்லா நெய்யுமே இழுத்துருச்சு, பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட நான் நெய்ந்து அதுக்கப்புறம் நான் சேர்க்கவே இல்லைங்க. நல்லா கலந்து விட்டே இருங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டோம்ல 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் நான் நெய் சேர்க்கலை. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நெய் சேர்க்கணும். இப்போ வந்து பச்சை வசலெலாம் போய் நல்ல மணம் வரும், அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெய் சேர்க்கணுங்க. இப்போ நம்ம நெய் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கறதுனால நெய் வாசம் நல்லாவும் இருக்கும், நெய் வந்து ஜாஸ்தி சேர்த்த மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது திகட்டவும் திகட்டாது. இப்போ நெய் வந்து நிறையா சேர்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லாவே இருக்கும், நல்லாவே சாப்பிடலாம், சூப்பராகவும் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க, நல்ல வாசம் இருக்கும். நெய் வந்து கொஞ்சம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள்லாம் சேர்க்கணும். இது அடுத்த ஸ்டேஜுங்க. நல்லா இலகி வந்துடுச்சு, கலந்து விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னும் கலந்து விட்டு தான் இருக்கேன். இப்போ அடுப்பு வந்து நான் மீடியம் பண்ணுறேன் கொஞ்சம் இலகி வந்ததுக்கப்புறம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், நம்ம போட்ட நெய் எல்லாமே இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள், சைடெல்லாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க.
பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நெய் பாருங்கள் நம்ம போட்ட நெய்யெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் முத பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துக்கோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்ல வாசனை இருக்குங்க வீட்டிலே நல்ல மனமாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் வெல்லம் சேர்க்கணாலும் சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கணாலும் சேர்க்கலாம் கருப்பட்டி சேர்க்கணாலும் சேர்க்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது சக்கரை தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சக்கரை சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நான் இன்றைக்கி சக்கரை தான் சேர்க்குறேன் நம்ம 100 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு கொடுத்தோம் 150 கிராம் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேங்க சக்கரையை நல்லா கலந்து விடலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கலரே சூப்பராக வந்துடுங்க இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நெய்யே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மொத்தமாக நம்ம எவ்வளோ நெய் சேர்த்துருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் நீங்கள் அல்வான்னு பார்க்கும்போது நம்ம நிறையா சேர்ப்போம் ஆனால் இந்த அல்வாவுக்கு நெய் வந்து அவ்வளோ ஜாஸ்தி தேவையில்லைங்க நல்லா கலந்து விடலாம் சக்கரை சேர்த்து 2 நிமிஷத்துலேயே நமக்கு அல்வா ரெடி ஆயிருங்க அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா சாரப்பருப்பு மிளன் சீட்ஸ்லாம் சேர்ப்பாங்க கடலெலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் போய் என்னால் வாங்க முடியல நீங்கள் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் அது சேருங்க நான் இப்போ என்கிட்ட இருக்க முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதுல பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க செம சூப்பரான ஒரு ரெசிபி ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்